ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நம்ம இந்திய அணியானது T20 ஒன் டே மேட்ச் டெஸ்ட் இந்த மாதிரி மேட்செல்லாம் வந்து விளையாடிட்டு வராங்க. இதில் டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மூணாவது டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம இந்திய அணியானது வின் பண்ணியிருப்பாங்க. டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம இந்திய அணியானது தொடர இழந்தாலும் ஒன் டே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4-1 அப்படின்ற கணக்கில் நம்ம இந்திய அணியானது இப்போ முன்னிலையிலே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன் டே மேட்சை வந்து அவங்க கைப்பற்றி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்நிலையில் ஒன் டே மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் T20 மேட்ச் ஆனது ஸ்டார்ட் ஆகிடும். அந்த T20 மேட்ச்ல தென்னாப்பிரிக்கா அணிக்கு கேப்டனா வந்து டுமினியை நியமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தென்னாப்பிரிக்கா அணிக்கு கேப்டனா வந்து டுப்ளிசஸ் இருந்தாங்க. அவங்க காயம் காரணமா வந்து போட்டியில இருந்து விலகி இருந்தாங்க. அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்கா அணி கேப்டனா வந்து மார்க்ரமை நியமிச்சாங்க. மார்க்ரம் வந்து T20 போட்டியிலிருந்து ஓய்வு கொடுத்துருக்காங்க. ஆம்லாவுக்கும் வந்து ஓய்வு கொடுத்துருக்காங்க. இதனால T20 தொடர்ல தென்னாப்பிரிக்கா அணி கேப்டனா வந்து டுமினியை நியமிச்சிருக்காங்க. டெஸ்ட் போட்டியில பாத்தீங்கன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா அணியானது தொடரை கைப்பற்றியிருந்தாங்க. ஒன் டே மேட்ச்ல நம்ம இந்திய அணியானது தொடரை கைப்பற்றிட்டாங்க. இனிமே வரக்கூடிய T20 மேட்ச்ல நம்ம இந்திய அணியானது வின் பண்ணணும் அப்படிங்கறத இந்திய ரசிகர்கள் எல்லாம் வந்து எதிர்பார்க்கறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.